नियतिकृतनियमरहितां ख्यादैकमयीम् अनन्यपरतन्त्रां नवरसरुचिरां निर्मितिम् आददति भारती कवेर्जयति. பதப்பிரகாசியத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து ஒரு நிமிஷம், லெட் மீ ஜஸ்ட் ஷோ திஸ். லக்ஷணா மூலத்வனி, அபிதா மூலத்வனி, அதனுடைய பிரிவினைகள், அது ஒவ்வொன்றும் வந்து துவனி எப்படி ஏற்படுறது, பதத்தினால ஏற்படுறதா வாக்கியத்தினால ஏற்படுறதா. ஜென்ரலி நம்ம இதுவரைக்கும் பார்த்த அந்த இதுல வந்து வாக்கிய பிரகாசியத்தா தான் நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்கோம். பதப்பிரகாசியத்தாக்கு எக்ஸாம்பிள்ஸ் இப்ப கொடுத்துட்டு வர்றாரு அவர். அதுல வந்து எஸ்ய மித்ராணி மித்ராணி சத்ரவஹா சத்ரவஸ்ததா அனுகம்பியோ அனுகம்பியஸ்ச ச ஜாதஹ ச ச ஜீவதிங்கிற அவிவக்ஷித வாச்சத்வனி அதுல வந்து அர்த்தாந்திர சங்கிரமிதம் பார்த்தோம். இப்ப அடுத்தது அத்தியந்த திரஸ்கிருதத்தினுடைய எக்ஸாம்பிள் பார்க்கணும். அதனுடைய இது சம்ஸ்கிருதம் இங்க இருக்கு. கல வியவஹாரா திருஷ்யந்தே தாருணா எத்யபி ததாபி தீராணாம் ஹிருதய வயசிய பகுமதா நகலு வியவசாயா விமுஹியந்தி. அத்தியந்த திரஸ்கிருதம், இஃப் யூ ரிமெம்பர், நம்ம வாக்கிய கதத்துக்கு வந்து உபகிருதம் பகுதத்ர, நீ ஏராளமா எனக்கு வந்து உபகாரம் பண்ணியிருக்க. ஒரு ஒரு மித்ரன் நண்பன் எப்படி வந்து விவகாரம் நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நீ எனக்கு வந்து நடந்துட்ட. 1000 வருஷம் நீ வந்து நன்னா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அப்படின்னா அத்தனை ஒரு பெரிய கெடுதல் நீ எனக்கு செஞ்சிருக்க, நன்னாரு அப்படின்னு நம்ம வெய்யற மாதிரி ஒரு. சோ தி என்டையர் வாக்கியம் கான்ட்ரிபியூட்டட் டு தட் துவனி. நமக்கு இங்க வந்து ஒரு பதத்தினால அந்த துவனி, அதாவது இதெல்லாம் பதப்பிரகாசியதாங்க இந்த பதத்தினாலதான் வர்றதுன்னா, அந்த பதம் வந்து ஒரு ஒரு முக்கியமான அந்த கேட்டலிஸ்ட் மாதிரி இருக்குன்னு எடுத்துக்கணும். அது வச்சுட்டுதான் நமக்கு வந்து அந்த துவனி இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லா நமக்கு தெரியறது அப்படிங்கிறதுக்காக அந்த பதப்பிரகாசியத்தான்னு சொல்றோம் அதை. சோ கல வியவஹாராக திருஷ்யந்தே தாருணாக, கல வியவஹாராக துஷ்டர்களுடைய ஒரு விவகாரம், தூர்த்தனுடைய விவகாரம்ங்கிறது தாருணாக திருஷ்யந்தே, எத்யபி தாருணாக திருஷ்யந்தே, அது ரொம்பவும் கொடுமையாக இருக்கிறதாக நம்ம பார்த்தா கூட, அதாவது துர்ஜனங்களுடைய ஒரு விவகாரம் ரொம்பவும் மோசமா இருக்கு, தாருணாக அப்படின்னா குரூவலா இருக்கு, கொடூரமா இருந்த பொழுதிலும் தீரன்னு ஒருத்தன் இருக்கானே அவனுடைய ஒரு ஒரு விவகாரம் மாற போறது இல்ல. ஒரு துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவா, அவனை நேர நின்னுட்டு சண்டை போட்டு அவன் முள்ள முள்ளால எடுக்கணும் இந்த மாதிரி வந்து பழமொழியை வச்சுட்டு பண்ண மாட்டாவா. அவளை பொறுத்தவரையில் தீரன்னு ஒருத்தன் இருந்தான்னா என் வழியில நான் போயிட்டு இருக்கேன், இவன் என் கிட்டக்கு எப்படி நடந்துட்டா என்ன, என் மனசுக்கு ஏத்த மாதிரி நான் நடக்கிறேன் அப்படின்னு ஒரு ஒரு தைரியத்தோட இருக்கக்கூடிய ஒரு பர்சன், ஒரு மானி, ஒரு நோபல் கேரக்டர் தீரகாங்கிறச்சு. சோ தீராணாம் ததாபி தீராணாம் விவசாயாக, தீரனுடைய ஒரு ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னா, ஹிருதய வயசிய பகுமதாக, ஹிருதயத்துல இவன் இன்னைக்கு வேணா கெட்டவன் ஆயிடலாம் ஆனா என் மனசுல அவன் வந்து என்னைக்குமே நண்பன் தான், அந்த நட்புக்கு நான் வந்து ஒரு மரியாதை கொடுக்கறவன் அப்படின்னு நினைக்கக்கூடியவ, அந்த அதை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ். சோ ஹிருதய வயசிய, வயசியன மித்ர, ஹிருதயத்தில் மித்ரனுக்கு ஒரு பகுமானம் கொடுக்கற மாதிரி இருக்கக்கூடிய பகுமதாக வியவசாயாக ஆக்ஷன்ஸ். நகலு விமுஹியந்தி, அந்த மாதிரி ஒரு உத்தியோகம் எஃபர்ட்ங்கிறது ந விமுஹியந்தின்னு தடுக்கப்படுவதில்லை. சோ இவாளுடைய நல்ல ஆக்ஷன்ஸ் ஆனது ஆர் நாட் ஸ்டாப்ட் பை தெம். சோ என்ன அர்த்தம், அவன் எப்படி பிஹேவ் பண்ணாலும், கெட்டவன் எப்படி நடந்துட்டாலும், இவனை பொறுத்த வரையில் அவன் ஃப்ரெண்டுன்னு எடுத்துட்டான்னா அவனுக்கு உகந்ததா காரியங்களை பண்ணிட்டே போயிட்டு இருக்க போறான். இவன் எப்படி என்கிட்ட இருந்தா என்ன, இவனுடைய மத்த இடத்துல இவனுடைய விவகாரம் எப்படி இருந்தா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவா தான் உத்தமர்கள். சோ மகதாம் தீராணாம் அப்படின்னா மகதாம் வியவஹாராக நடத்தைகள் எப்படி இருக்குன்னா, வியவசாயாக, சாரி, தீராணாம் வியவசாயாக ஹிருதய வயசிய பகுமதாக வியவசாயாக, ஹிருதயத்தில் நட்பிற்கு ஒரு பகுமானத்தை கொடுப்பவர்கள், நட்பை பகுமானம், அதாவது ஒரு ஆனர் பண்றவா, நட்பிற்கு ஒரு மரியாதை கொடுப்பவர்கள், அவர்களுடைய மரியாதை கொடுக்கக்கூடிய நடத்தைகள் எப்படி இருக்குன்னா, விவசாயாக ந விமுஹியந்தி, அவைகள்
அதோட லிட்ரல் மீனிங் ஆக்சுவல் மீனிங் வந்து அதாவது இன்டென்டெட் மீனிங், ஏன்னா அத்தியந்த திரஸ்கிருதம் இல்லையா, நமக்கு வந்து லக்ஷணா வரணும். இங்க விமுஹியந்தினா அப்படியே மோகிச்சு போயிடுறா அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த விமுஹியந்திங்கிறது ஆக்சுவலி சேதன விவகாரம், அச்சேதன விவகாரம் இல்லை. ஒரு சேதன புருஷன் எப்படி விவகாரம் பண்ணுவான், ஹி இஸ் டெல்யூடட், ஹிஸ் சென்சஸ் ஆர் டெல்யூடட்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி ஒரு கிளவுடட் சென்சஸோட இருக்கு, இருப்பதில்லைங்கிறதுக்காக அந்த நாவை இப்ப சதிக்கு விட்டுருவோம். ஏன்னா ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் புரிஞ்சுடுத்து, எந்த இடத்துல இங்க பதப்பிரகாசியதாங்கிறதுக்கு வருவோம். சோ விமுஹியந்தி மற்றும் எடுத்துக்கிறேன், அந்த விமோகனம் ஆர் மோகம் உத்தியோகம், அதாவது ஆக்ஷன்ஸ் கர்மாணி வந்து ந விமுஹியந்திங்கிறச்சு, அந்த இடத்துல பிரதிபத்தாக ந பவந்தின்னு நம்ம இன்டென்டட் மீனிங் எடுத்துட்டுறோம். ரக்ஷார்த்தத்தை வாச்சியார்த்தம் அங்க வந்து மோகம் உபகச்சந்திங்கிற அர்த்தம் வாச்சியார்த்தத்துல, அது அந்த அந்த வாச்சியார்த்த பாதம் ஏற்பட்டு நம்ம வந்து ந பிரதிபத்தாக ந பவந்தி, பிரதிபந்தகமாக ஆகவில்லைங்கிற அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கிறோம், அது லட்சியார்த்தமா ஆறுது. இதுதான் அத்தியந்த திரஸ்கிருதம். சோ இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, நமக்கு வந்து எப்பொழுதுமே தீரனானவன் அவனுடைய இஷ்டப்பட்ட ஒரு காரியத்தை தான் செய்வான். அந்த நட்புக்கோ ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கோ ஒரு மரியாதையை கொடுத்து அவன் வந்து ஒரு காரியத்தை செய்யறான். அவனுடைய காரியங்கள் எந்த விதத்திலையும் தடங்கள் ஏற்படுவது கிடையாது, இஷ்ட காரியத்தை தான் அவன் செய்யறான் அப்படிங்கிற ஒரு வியங்கியம் நமக்கு தெரியறது. ஓகேயா, இது எந்த ஒரு வேர்டு வச்சுட்டு நமக்கு தெரியறது, அத்ர விமுஹியந்தி. சோ அத்தியந்த திரஸ்கிருதத்துக்கு நமக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லோகத்துல விமுஹியந்திங்கிற வேர்டு மாத்திரம்தான் நமக்கு வந்து ஒரு பாதம் ஏற்பட்டு, முக்கியார்த்தத்துக்கு பாதம் ஏற்பட்டு லட்சியார்த்தத்துக்கு போய் அந்த லட்சியார்த்தத்துல இருந்து துவனி ஏற்படுறது. ரைட்டா, வேற அந்த உபகிருதம் பகுதத்திரலாம் எல்லாம் ஒவ்வொண்ணுமே உபகிருதம் அபகிருதம் சகே இது சத்ரு அப்படின்னு சத்ரு, இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் அதுல வந்து இன்வால்வ்டா இருக்கிறதுனால, நிறைய வேர்ட்ஸ்னுடைய முக்கியார்த்தத்துக்கு பாதம் ஏற்பட்டிருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து வாக்கியகதம் இது பதகதம். ஓகே, பத பிரகாஷித்துவம். நெக்ஸ்ட் வந்து அலக்ஷக்கிரம வியங்கியம். சோ இங்க வந்து அலக்ஷக்கிரமம்ங்கிறது அபிதா மூலம் அசம்லக்ஷக்கிரமத்வனி, இட் இஸ் ஆல்சோ கால்ட் ரசத்வனி. முன்னாடி அவர் சொன்னார், ரசத்துல வந்து விபாவ அனுபாவ இவைகளினுடைய பிரபேதங்களை வைத்து கொண்டு உனக்கு நிறைய இருக்கலாம், ஆனாலும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி ஏக ஏவ அசம்லக்ஷக்கிரமத்வங்க அவ்யங்கிறார். அதுல பதம் வாக்கியம்னு பிரிக்கிறார். நம்ம முன்னாடி பார்த்தது எல்லாமே அந்த ஸ்ருங்காரத்துக்கு உண்டான சம்போக ஸ்ருங்காரத்துக்கு சூன்யம் வாசகிரகம் அதெல்லாம் பார்த்தோம். அது தவிர விப்ரலம்ப ஸ்ருங்காரத்துக்கு வந்து இதெல்லாம் பார்த்தோம், துவாமாலிக்ய பிரணய குபிதாம் ஈர்ஷ்யா விப்ரலம்பம் பிரவாச விப்ரலம்பம். சோ எல்லா ரசத்வனிக்கு உண்டான ஸ்லோகங்கள்லாம் மோஸ்ட் ஆஃப் இட் வேர் வாக்கியகதம். இங்க வந்து பதகதத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். லாவண்யம் ததசௌ காந்திஹி தத்ரூபம் ச வச்சக்ரமஹா ததா சுதாஸ்பதம் அபூத் அதுநாது ஜரோ மகான். இது வந்து ஒரு விரகத்துல இருக்கக்கூடிய ஒருத்தனுடைய ஒரு ஸ்லோகம் இது. தது அசௌ லாவண்யம், அந்த ஒரு தது லாவண்யம் அசௌ காந்திஹி, எந்த அசௌங்கிறதும் வந்து அனுபவிக்க கோச்சரம் எல்லாமே உனக்கு வந்து இங்க அந்த தச்சப்தம் எல்லாமே அனுபவத்தினால மாத்திரம் ஏற்பட்ட ஒரு ப்ரோனவுன் அது வேர்டு. சோ தது லாவண்யம் அப்பேற்பட்ட ஒரு அழகு, அசௌ காந்திஹி அந்த ஒரு காந்தியானது, அப்புறம் தத்ரூபம் அந்த அழகு, சவச்சக்கிரமஹா அந்த பேச்சு, ததா இவைகள் எல்லாமே, ததா சுதாஸ்பதம் அபூது எல்லாமே அன்னைக்கு என்னமோ அப்படியே ஒரு தேன் சொற்ற மாதிரி இருந்தது, அப்படியே அமிர்தம் மாதிரி இருந்தது, அமிர்தத்துக்கு இருப்பிடமாக இருந்த அத்தனையுமே இன்னைக்கு என்ன ஆயிடுது, அதுனா மகான் ஜுவரஹா, இன்னைக்கு வந்து அது அப்படியே வந்து ஒரு ஒரு ஜுரம் மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஜுரம்னா ஒரு தாபத்தை உண்டு பண்ணக்கூடியது, அந்த அந்த ஸ்மரணத்தினால அதை பத்தி யோசிக்கிறதுனால மறுபடியும் மறுபடியும் வந்து யோசிக்கிறதுனால இங்க அவ இல்லையே, அந்த அழகு இங்க இல்லையே, அந்த காந்தி இல்லையே, அந்த வெறும் நாஸ்டால்ஜியான இருக்கிறச்சே யூ ஜஸ்ட் அப்ரிஷியேட் வாட் இட் இஸ்.
பட் அந்த ஆசை காடமா வந்து ஒரு ஒரு ரத்தி அங்க இன்வால்வ்டா இருக்கிறச்சு நமக்கு அந்த 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 சேஞ்ச் இன் தட் இமோஷன் ரொம்ப தீவிரமா இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஆசை தீவிரமா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு பிரிவினைங்கிறது ரொம்ப துக்ககரமா இருக்கும். அது சர்வ நிச்சயம். அது அதனால ததா சுதாஸ்பதம் அபூத்து அதுனாது ஜரோ மகான். அதுல ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா, பின்னாடி இவரே அழகா சொல்ல போறாரு, ஒரு கோபகன்யா அவனுடைய எக்ஸாம்பிள் எடுத்து சொல்ல போறார். எங்க ஆசையும் அதிகமா இருந்தாலும் நலனுக்குதான், வியோகம் அதிகமாக துக்ககரமா இருந்தாலும் அது நலனுக்குதான் அப்படிம்பாரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா விஷ்ணு புராணத்துல இருந்து. லாவண்யம் தத் அசௌ காந்த் லாவண்யம் தத் அசௌ காந்திஹி தத் ரூபம் ச வச பிரக்ரமஹா வச கிரமஹா ததா சுதாஸ்பதம் அபூத் அதுனா தூ ஜுவரஹா மகா. இந்த இடத்துல என்ன நமக்கு, அத்த தத் ஆதி பதைஹி அனுபவைக கோச்சராக அர்த்தாக பிரகாஷியந்தே நுடுற. தத் ஆதிங்கிறச்சு தத் அசௌ தத் ரூபம் ச வச்சக்கிரமஹா. இந்த எல்லா இந்த சர்வநாம சப்தங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றும் அனுபவைக கோச்சராக, அனுபவைக்கம்ங்கிறச்சு அந்த லாவண்யம். லாவண்யம்ங்கிறது என்ன நமக்கு, அதாவது லாவண்யத்தினுடைய டெபினிஷன் கீழே கொடுத்துருக்காரு அழகா, முக்தாபலேஷு சாயாயாக தரளத்துவம் இவ அந்தரா பிரதிபாதி எதங்கேஷு தல்லாவண்யம் உதாகிருதம். முக்தாபலேஷு முத்துக்கள், பல முத்துக்கள் இருக்கு, ஏதோ ஒண்ணுக்கு ஒண்ணு நமக்கு பல பேருக்கு டிஃபரன்ஸே தெரியாது. யாரோ ஒருத்தன் அதை பாக்குறான், அதுல இருக்கக்கூடிய அந்த சாயால வந்து ஓ இது இன்னும் அழகா இருக்கு, அது இன்னும் பெட்டரா இருக்கு, இது இன்னும் குறைச்சலா இருக்கு, இல்ல இது மட்டும் அப்படின்னு ஒதுக்குறா. ஒருத்தருக்கு அதுல வந்து அந்த நமக்கே ஈவன் ஃபார் அ லேமேன் நமக்கு வேணா பெரிய ஒரு முத்துனுடைய ஒரு இது தெரியாம இருக்கலாமா இருக்கும், அப்ரிசியேட் பண்ண தெரியாமலாம் இருக்கலாம். ஆனா அதை பார்த்த உடனே சிலது நமக்கு அட்ராக்டிவா இருக்கும், சிலது வந்து ஐயோ இது வேண்டாமே அப்படின்னு தோணும். அந்த தரளத்துவம்ங்கிறது அதுதான், அதை வந்து இப்படி இப்படி அசைச்சு பாக்குறச்ச என்னமோ நமக்கு வந்து ஒரு பிடிச்சிருக்கு, அது மாதிரி இருக்கிறது தான் இந்த லாவண்யம். ஸோ இட் இஸ் இண்டிவிஜுவல் பேஸ்ட். அண்ட் அப்போ இண்டிவிஜுவல் பேஸ்டுங்கிறச்சே தது லாவண்யம்ங்கிறச்சே நமக்கு எங்க இருந்து புரிய போறது, சொல்றவன் அத வந்து அனுபவிச்சிருக்கான், அவனுடைய அனுபவம் அவ்வளவு ஒரு அமிர்தமயமாக இருந்தது அன்னைக்கு, இன்னைக்கு அது இல்லாததுனால ஒரு பெரிய தாபத்தை உண்டுபடுத்துறது அப்படின்னு மட்டும் அந்த விரகத்தை காமிக்கிறது ரொம்பவும் இன்டென்சிஃபைட் ஆகிறது அந்த தத்து ஆசோ சகா அப்படின்னு யூஸ் பண்றச்சு அந்த பெண்ணை குறிச்சு, சரியா? சோ இது வந்து விப்ரலமசங்காரத்துக்கு எக்ஸாம்பிள். யதாவான்னு இதுக்கு சொல்றார் சம்போக ஷங்காரத்துக்கு. அடுத்த எக்ஸாம்பிள், முக்தே முக்ததையைவ நேதும் அகிலஹா காலஹா கிம் ஆரப்யதே மானம் நத்ஸ்வ திருதிம் பதான ருஜிதாம் தூரே குரு பிரேயசி சக்யைவம் சக்யா ஏவம் பிரதிபோதிதா பிரதிவச்சா தாமாக பீதானனா நீச்சைஷம்ச ஹிருதி ஸ்திதா ஹி நனு மே பிராணேஸ்வரஹா ஸ்ரோஷ்யசி ஸ்ரோஷ்யதி. முக்தே ஒரு ஒரு சகி ஒரு இவள்கிட்ட அட்ரஸ் பண்றா நாயிக்காட்ட. அந்த நாயிக்கா வந்து ரொம்ப அதாவது நாயக்கன்ட்ட ரொம்ப ஆசையோட இருக்கா. அவன் என்ன சொன்னாலும் அதாவது கிட்டத்தட்ட டோர்மேட் மாதிரி ஒரு ஒரு ஸ்லேவ் மாதிரி அவன் இருக்கான்னு வச்சுக்கோ, ஏன் ரொம்ப இதுவா இருக்கா. அண்ட் ஷீஸ் ஆல்சோ வெரி இன்னசென்ட், அவன் வந்து என்ன சொன்னாலும் நம்பிடுறான். அந்த மாதிரி இருக்கிறவளுக்கு இவ கொஞ்சம் புத்திமதி சொல்றா அந்த கூட இருக்கிறவ சகி. என்ன பண்றா, ஹே முக்தே இது இப்படி மக்கு மாதிரி நீ உட்கார்ந்துட்டு இருக்கியே, முக்ததையா ஏவ அகிலஹா காலஹா நேத்தும் கிம் ஆரப்பியதே. நீ என்ன இப்படியே இந்த முக்ததையா இந்த இன்னசென்ஸோடயே அகிலஹா காலஹா என்டையர் காலமும், அதான் இந்த அகிலஹா காலஹாங்கிறச்சையே இத்தனை நாள் வரையில் இருந்தது சரி போனா போறது, ஏதோ உனக்கு வந்து சின்ன வயசு அதனால நீ வந்து அவன் சொல்றதெல்லாம் நம்பிண்டு அவனோட நீ இருந்த அவன் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டின்னு இருந்த, ரைட்டு தான், ஓகே. அகிலஹ காலஹ இனிமே வரப்போற என்டயர் உன்னோட யவ்வனம் ஃபுல்லா அங்க இருக்கு, அத்தனத்தையும் நீ வந்து அப்பர் ஹேண்ட் எடுக்காத நீ இந்த மாதிரி இருக்க போறியா அப்படின்னு சகி கேக்குறா. அகிலஹா காலஹா ஏவம் முக்ததையா ஏவ நேதும் கிம் ஆரம்பியதே ஆரம்பியதேன்னா ஆரம்பிக்கிறன்னா இனிமேலும் நீ இப்படிதான் நடந்துக்க போறியா, இந்த மாதிரிதான் இன்னசென்டா முக்ததையா. மானம் தத்ஸ்வ ஒரு ஒரு கோபம், கோபம்மை விட ஒரு செல்ஃப் எஸ்டீம் காமினி. மானம் தத்ஸ்வ திருதிம் பதான தைரியமா இருஜிதாம் தூரே குரு,
இது எல்லாமே வந்து பிரேயசி அப்படிங்கறத ஆட் பண்ணிக்கணும். சோ பிரேயசி மானம் தத்வ பிரேயசி திருதிம் பதான பிரேயசி ருஜுதாம் குரு. ருஜுதாம் தூரே குரு, ருஜுதானா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ், இல்ல அவன் என்ன சொன்னாலும் நான் நம்புறேன், நான் சொல்றதையும் அவன் நம்பறான்னு நீ நினைக்கிற பாரு, அதுதான் உன்னோட ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ். அது ஏன் நீ முக்தே, முக்தாவா இன்னமும் இருந்துட்டு இருக்க, முக்ததையா ஏவ விவகாரம் கரோஷி. எதுக்கு இது ருஜுதாம் தூரே குரு, இந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் விட்டுரு, கொஞ்சம் வக்கரதாவ நீ எடுத்துக்கணும், அப்பதான் வந்து இந்த அது என்ன டகஃபார் மாதிரி கொஞ்சம் ஓடணும். நீ விட்டு பிடிச்சு அவன் விட்டு பிடிச்சு அதுக்கப்புறம் அவன் சொல்றது எல்லாத்தையும் நீ நம்பினா அவன் இன்னொருத்தையோட போயிடுவான். ஏன் இந்த விவகாரம் பண்ணாத இந்த மாதிரி. சோ ருஜுதாம் தூரே குரு சக்யா ஏவம் பிரதிபோதிதா. பிரதிபோதிதானா முகுர்முகு. பிரதிங்கிறது வந்து வீப்சாயம்மா இந்த இடத்துல. சோ முகுர்முகு உபதிஷ்டா பிரதிபோதிதா சா நாயிகா. அவ என்ன பண்றா, பிரதிவச்சகா தாம் ஆக, அவளுக்கு ஒரு பதில் கூறுறா. அந்த அந்த நாயிகாவுக்கு அட்ஜெக்டிவ் இங்க போடுறாரு பீதானனான்னு போடுற. பீதானனா பயந்த முகத்தை கொண்டவள், பயந்த முகத்தை கொண்டவள் அவளுக்கு அந்த சகிக்கு இவ்வாறு சகியினால் கூறப்பட்டவளாக மறுபடியும் மறுபடியும் உபதேசம் செய்யப்பட்டவளான அந்த நாயிகா பிரதிவச்சகா தாம் ஆக, தாம் அவளுக்கு ஒரு பிரதிவச்சகா பதிலை கூறினாள். என்ன சொன்னா, ஏ முள்ள பேசு, நீச்சைஹி சம்ச ஹிருதிஸ்திதா, என் மனசுல உட்கார்ந்துட்டு இருக்காமா, மே பிராணேஸ்வரா ஸ்ரோஷ்யதி கேட்டு போறான், முள்ளமா பேசு அப்படிங்கிறான். கிண்டல் இல்ல இது, அங்க புரிஞ்சுக்கணும் பீதானனாங்கிற வேர்டு தான் நமக்கு இங்க வந்து பதப்பிரகாசியதா. ஏன்னா அவ கிண்டல் பண்ணல, அவன் மனசுல இருக்கான் அவன் கேட்டுற போறான் அந்த மாதிரிலாம் இல்ல. இங்க நிஜமாவே இவளுடைய முகம் வெளிர்ந்து போயிருக்கு, விச்சாயத்தும் தெரியறது நமக்கு. அங்க அவ பயந்து போயிட்டா ஒரு நிமிஷம், ஐயோ எங்கேயாவது கேட்டுற போறானே அவன் அப்படின்னு. அதுதான் அந்த முக்தத்துவம்ங்கிறது இன்னமும் அவள்கிட்ட இருக்கு, அதனால அவளுக்கு இன்னமும் ஆசை அவன்கிட்ட இருக்கு. கிருத்திரமம் இல்ல, பொய்யான ஒரு ஆசை இல்ல. இவ என்ன சொன்னானா ஆ சரி போனா போறது அப்படின்னு பதில் சொல்லல. அந்த பீதானனாங்கிற வேர்டு வரைச்சு நிஜமாவே அவ பயந்துட்டா அவளுக்கு முகம் வெளிர்ந்து போயிடுறது. இதனால வந்து நீச்சைஹி சம்ச மெதுவா பேசு, மனசுலயே இருக்கானே அவன், இது ரைட் கிடையாது இந்த மாதிரி நீ பேசுறது அப்படிங்கிறது இல்லைன்னா ஒட்டி வராது நமக்கு. பீதானனாங்கிறது போடல என்ன, அதனால பீதானனா இஸ் லைக் தட் கேட்டலிஸ்ட் சொன்ன இல்லையா, அதுதான் நமக்கு வந்து அப்படியே அந்த துவனிய வந்து காமிச்சு கொடுத்துடுறது. அது நிஜமாவே அவளுடைய இன்னசென்ஸை பார்த்து ஐயோ பாவம்னு நமக்கே தோணும் இல்ல. ஆனா அதே சமயத்துல வந்து ரொம்ப ஆசையோட இருக்கா பாவம். சோ எந்த விதத்திலையும் அவனை பத்தி அவ வந்து தப்பு கேக்குறதுல ஒரு ஒரு இஷ்டமே இல்லை அவளுக்கு அப்படிங்கறதும் தெரியுது நமக்கு. முக்தே முக்ததையைவ நேதும் அகிலம் அகில காலஹா கிம் ஆரம்பியதே மானம் தத்ஸ்வ திருதிம் பதான ருஜுதாம் தூரே குரு பிரேயசி சக்யா ஏவம் பிரதிபோதிதா பிரதிவச்சா தாமாக பீதானனா நீச்சைஷம்ச ஹிருதிஸ்திதோ ஹி நனு மே பிராணேஸ்வர ஸ்ரோஷ்யதி. அத்ர பீதானனா இதி ஏதேனஹி நீச்சைஹி சம்சன நீச்சைஷம்சன விதானஸ்ய யுக்ததா கம்யதே. மெதுவா பேசுன்னு சொல்றதுனுடைய ஒரு யுக்ததான ஒரு யோக்கியத்துவம் நமக்கு வந்து கிளீனா தெரியறது. எதனாலனா பீதானனா பயந்திருக்கான். அந்த பயம் வந்து என்னத்தை தெரிவிக்கிறது நமக்குன்னா, பொய்யான ஒரு அனுராகம் இல்ல, நிஜமாவே அவளுக்கு அவனிடத்துல ரொம்பவும் ஆசையா இருக்கு. சோ ஷி டசன்ட் want to listen to any of these advices. அதே சமயத்துல இன்னொன்னு நமக்கு என்ன தெரியறதுன்னா, நீச்சைஹி சம்ச அவ வந்து நீ நெருத்து பேச்சன்னு கோபமா அவள்கிட்ட சொல்லல சகிட்ட. சோ சகிட்டையும் பகுமானம் இருக்குங்கிறது நமக்கு தெரியறது. பயந்து போய் அவ வந்து நீ மெதுவா பேசுன்னு சொல்றா. சோ பயந்து போனதுனால அவனிடத்துல ஆசமத்திரம் தெரியாமல் சகிட்டையும் அவளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பகுமானம் நமக்கு தெரியறது. ஐயோ நீ சொல்றது ரைட்டு தான்மா, இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுங்க. அந்த ஒரு விஷயம் நமக்கு வந்து துவனியிலதானே தெரியுது இத்தனை இது. அடுத்தது பாவாதீனாம் பத பிரகாசியத்துவே அதிகம் ந வைச்சித்யம் இது ந தது உதாக்கிரியதே. அதாவது வாக்கியத்துல ரொம்ப அழகா பாவங்கள் தெரியறது. பாவத்வனி எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா பாவ சபலதா பாவசந்தி இது எல்லாமே வந்து வாக்கியத்துல இன்னும் ஒரு ஒரு பொலிவோட இருக்கே தவிர பதத்துல வந்து அத்தனை
அழகா இல்லை, அவ்வளவு ஒரு பியூட்டி ஒன்றும் பெருசா எடுத்து காமிக்க முடியாது. வாக்கியம் இஸ் பெட்டர் அப்படிங்கிறதுனாலதான் இங்க வந்து பதப்பிரகாசியத்தாக்க வர பாவத்வனிய சொல்லல, இங்க நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கல. சோ ஹி மூவ்ஸ் ஆன் டு சமலக்ஷ கிரமத்வனி. நமக்கு சமலக்ஷ கிரமத்வனியில எவ்வளவு இது, 12. முதல்ல சப்தசக்தி மூலத்துல வந்து 2, வஸ்துனா வஸ்து, வஸ்துனா அலங்காரஹா. அர்த்தசக்தி மூலத்துலதான் நமக்கு வந்து ஸ்வத சம்பவி, கவி நிபத்த வக்திரு புரோடோக்தி அண்ட் கவி புரோடோக்தி, அதனுடைய ஒரு வஸ்துனா வஸ்து, வஸ்துனா அலங்காரம், அலங்காரேன வஸ்து, அலங்காரேன அலங்காரஹான்னு பிரியறது. 3 × 4 = 12. அதுல பத பிரகாசியத்தாவை இப்ப பார்க்க போறோம். சரியா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சப்தசக்தி மூலத்துல வஸ்துனா அலங்கார துவனி, ரெண்டாவது வந்து வஸ்துனா வஸ்து துவனி. ஃபர்ஸ்ட் இந்த அடுத்த ரெண்டு ஸ்லோகமுமே சப்தசக்தி மூல துவனியினுடைய பத பிரகாசியதா. ருதிர விசர பிரசாதித கரவால கரால ருச்சிர பூஜ பரிகா ஜடிதி ப்ரூகுட்டி விடங்கித லலாட பட்டஹா விபாசி நிருப பீம. வேற எந்த ரீடிங் இருந்தாலும் எடுத்துக்காதீங்கோ, இந்த நிருப பீமா ரெண்டு வேர்டு தனியா இருக்கணும். அதை வந்து நிருப பீமான்னு ஒரே வேர்டாவும் எடுத்துக்கூடாது, விபாத்தின்னு இருந்தா கூட அது சரிப்பட்டு வராது. சோ எந்த பாட்டபேதம் இருந்தாலும் எடுத்துக்காதீங்கோ, இந்த பாட்டபேதம் தான் கரெக்டான பாட்டபேதம். சோ ருதிர் இல்லைன்னா சப்தசக்தி மூலமே உங்களுக்கு வந்து யூ லூஸ் இட், அது தெரியாது நமக்கு. ருதிர விசர பிரசாதித ஹேன் நிருப பீம, ஹேன் நிருப பீமன் நிருப, பீமா பயங்கரமாக இருக்கக்கூடிய நிருப அரசனே, தொம் விபாசி நீ விளங்குகிறாய், நீ எப்படி வந்து இருக்க. மத்த ரெண்டுமே அவனுக்கு அட்ஜெக்டிவ். சோ ருதிர விசர பிரசாதித, ருதிர விசர ரத்தத்தினுடைய ஒரு விசரஹா தாரா, ரத்தத்தினுடைய தாராவினால் பிரசாதித அலங்கரிக்கப்பட்ட கரவால கரால கரவால அலங்கரிக்கப்பட்ட அந்த இது கத்தி, கரவாலம்ங்கிறது கத்தி. சோ அந்த கத்தியினால் கையில கத்தி வச்சுட்டு இருக்கான், அந்த கத்தியில வந்து ரத்தம் அப்படியே ரத்த தாரையினால அலங்காரம் பண்ணப்பட்ட ஒரு கத்தி கையில வச்சுட்டு இருக்கான். அந்த கையே பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, அந்த புஜம் வந்து பரிகாக ஒரு இந்த கோட்டைக்கு போடுற அந்த தாப்பாள் மாதிரி அப்படியே நல்ல அயன் பார் மாதிரி இருக்கு அவனுடைய கை. அது வந்து கரால பயங்கரமாகவும் இருக்கு, ருச்சிர அழகாகவும் இருக்கு. என்னத்தினாலன்னா சத்ரு மித்ர பேதம் தானே. அந்த இடத்துல சத்ருக்களுக்கு வந்து கரால பயங்கரமா இருக்கு அவனுடைய கையை, கத்தியோட அந்த ரத்தம் சொற்ற அந்த கத்தியோட இருக்கக்கூடிய அந்த கையை பார்த்தா வந்து எதிரிகளுக்கு வந்து பயமா இருக்கும். அதே வந்து நண்பர்களுக்கு, இவன் இருந்துட்டா நமக்கு வந்து பெரிய சப்போர்ட், இவன் இருந்தா போற நமக்கு அப்படிங்கிறதுனால அப்படியே அதை பார்த்து மகிழ்ந்து போறான். சோ ருச்சிர புஜ பரிகாக, ருதிர விசர பிரசாதித கரவால, அதுதான் அது வந்து கராலுக்கு போயிடுறது. ரத்தத்தினுடைய ஒரு தாரையினால் அலங்கரிக்கப்பட்ட கட்கம் கத்தி, கத்தியினால் கரால பயங்கரமாகவும் இருக்கக்கூடிய, ருச்சிர அழகாகவும் இருக்கக்கூடிய, புஜக பரிகா தாழ்பாலை போல் இருக்கக்கூடிய ஒரு கை, அந்த கையை கொண்ட ராஜா நீ ஜடிதி சீக்கிரமாக எப்படி புரூகுட்டி விடங்கித லலாட்ட பட்டா, ஒரு க்ஷணம் உன்னுடைய நெத்தி பட்டா இருக்கே அது வந்து புரூகுட்டி அந்த புருவங்களினுடைய நெரித்தலினால் விடங்கிதம் தரங்கிதம், அப்படியே விடங்கஹானா மேலும் கீழுமா இருக்கிறது, அந்த புருவ நெரித்தலினால் உன்னுடைய நெத்தி வரைக்கும் அந்த ஒரு அன்இவன்னஸ் வந்திருக்கு, நெத்தி சுருக்கம் வேற ஏற்பட்டிருக்கு. வெறும் புருவத்தை மட்டும் நீ வந்து நெரிக்கல, புருவத்தை நெரிச்சத்தினால் உன்னுடைய லலாட்ட பட்டகா நெற்றியும் மேலும் கீழுமா இருக்கு, விடங்கிதம் அலை போல இருக்கு, அல்லது மேடும் பள்ளமுமாக இருக்கக்கூடியவனாக ஹே நிருப பீம, ஹே பீமன் நிருப பயங்கரமான அரசனே நீ வந்து அழகாக இருக்கு, விபாசி பிரகாசிக்கிறாய். இந்த இடத்துல பீம அப்படிங்கிற வேர்டு இருக்கோ இல்லையோ, அது வந்து உங்களுக்கு பீமசேனன் ஞாபகப்படுத்துறது. பீமசேனன் ஞாபகப்படுத்துறதுனால பீமசேனன் புஜ பரிகாங்கிறது எல்லாமே எல்லாமே உங்களுக்கு வந்து அதே மீனிங்ல பீமாங்கிற இவனுக்கும் போகிறது, பீமசேனனுக்கும் போகிறது, அரசனுக்கும் போகிறது. சோ அந்த சப்தத்தினுடைய ஒரு பிரபாவத்தினால, சப்தத்தினுடைய ஒரு சக்தியினால
என்ன தெரியறது நமக்கு? வஸ்துனா என்ன வஸ்து, அந்த அரசனை பத்தி டிஸ்கிரிப்ஷன். இதனால அரசனுக்கும் பீமசேனனுக்கும் உண்டான ஒரு உபமா அலங்காரம் நமக்கு துவனியா தெரியுது. பீமசேனகா உபமானம், ஸ்டாண்டர்ட் ஆஃப் கம்பாரிசன், இந்த அரசன் நமக்கு வந்து உபமேயமா இருந்துடுறான். எவ்வாறு பீமன் வந்து பீமனுடைய ஒரு போர்க்களத்துல இருக்கக்கூடிய ஸ்வரூபம் எப்படி பயங்கரமாக இருக்குமோ அது போல இவனும் இருக்கான், இந்த அரசனும் இருக்கான் அப்படிங்கிற உபமா அலங்காரம் தெரியுது. சரியா? அது வந்து அந்த ஒரு வேர்டு தான், பாக்கி எதுவுமே இட் டசன்ட் கான்ட்ரிபியூட். சி, நமக்கு ஸ்லேஷையா மீனிங் வந்து இப்ப அடுத்ததுல வந்து நமக்கு பல வேர்ட்ஸ் வந்து வரப்போறது மீனிங், ஆனாலும் இட் ஜஸ்ட் ரெஸ்ட்ஸ் ஆன் தட் ஒன் வேர்டு. ரைட்டா? அந்த ஒரு வேர்டு இல்லைன்னா ராஜாவுக்கு மாத்திரம்தான் போயிட போறது, ஒன்னும் நமக்கு வந்து தெரியவே போறது இல்லை. அந்த பீமாங்கிற வேர்டு வந்து பயங்கரகா பீமசேனகாங்கிற ரெண்டு மீனிங் இருக்கிறதுனாலதான் நமக்கு அந்த சப்தத்தினுடைய ஒரு போர்ஸ்ல உபமானம் வஸ்துனா அலங்கார துணி வருது. சரி, நெக்ஸ்ட் வந்து வஸ்துனா வஸ்து துவனி, புக்தி முக்தி கிருது ஏகாந்த சமாதேசன தத்பரஹா கஸ்யன ஆனந்த நிஸ்பந்தம் விததாதி சதாகமஹா. வந்து ஒரு நாயிக்கா சபையில உட்காந்துட்டு இருக்கா, சபைன்னா நாலஞ்சு பேரோட கூட உட்காந்துட்டு இருக்கா போல இருக்கு, இல்ல ஒருத்து ஒரு ஃப்ரெண்டோட உட்காந்துட்டு இருக்கா. இன்னொருத்தன் நாயகன் வந்து வரான், அந்த நாயகன் வந்து ஏதோ ஒரு விதத்துல இவளை பார்த்து இவளுக்கு ஆக்ஷன் கொடுத்து எப்படியாவது இந்த இடத்துல நீ வந்து என்ன மீட் பண்ணணும் அப்படின்னு சங்கேத ஸ்தானத்தை சொல்றதுல அவன் வந்து அப்படியே ரொம்ப ஈடுபாடோட இருக்கான். எப்படிரா இவளோட அட்டென்ஷனை கிராப் பண்றது, எப்படி இவள்கிட்ட சொல்றது அப்படிங்கறதுல அவன் வந்து ஹி இஸ் வெரி இன்வால்வ் இன் தட். ஓகே, சோ இவளுக்கும் அது பிடிச்சிருக்கு, ஆனா அத வந்து வெளிப்படையா அவன் வந்திருக்கான், வந்திருக்கிறவன்ட்டு நீ சொன்னது எனக்கு புரியறது, நீ சொல்ல ட்ரை பண்றத நான் ஐ எம் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கறத நேரம் அவனை பார்த்து சொல்ல முடியாதோ இல்லையோ இல்லையா? நாலு பேர் இருக்கிற இடத்துல, அப்ப நாலு பேர் இருக்கிறச்சு எப்படி இவ வந்து அவனுக்கு கன்வே பண்றது? ஏதோ சொல்லணும், எப்படியாவது கன்வே பண்ணணும். சோ அதை கன்வே பண்றச்சு இங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிறச்சு நல்ல விஷயத்த பத்தி சொல்ற மாதிரி அங்க அவனுக்கு ஒரு இண்டிகேஷனும் சொல்லிடுறா இந்த ஸ்லோகத்துல. புக்தி முக்தி கிருத்து ஏகாந்த சமாதேசன தத்பரஹா கஸ்யன ஆனந்த நிஸ்பந்தம் விததாதி சதாகமஹா. ஃப்ரெண்டுகிட்ட சொல்ற ஃபர்ஸ்ட் வாச்சியார்த்தத்தை எடுத்துப்போம். அந்த இடத்துல என்ன? சதாகமஹா, சன் ஆகமஹ, அதாவது சன் சந்தௌ சந்தஹ நல்லது அப்படிங்கிற அர்த்தத்துல சத்துன்னு சொல்றப்போ இல்லையோ, சத்துங்கறிச்சு நபுன்சகலிங்கத்துல இருக்கு, சன்னுங்கறிச்சு புல்லிங்கத்துல. சோ சத்து சன் ஆகமஹா சதாகமஹா, நல்ல ஒரு வேதம்ங்கிறது எப்படின்னா புக்தி முக்தி கிருது, போகத்தையும் கொடுக்கிறது, ஸ்வர்க்கம் முதலிய போகங்களை நமக்கு கொடுக்கிறது. அதே முக்தி கிருத்து உபனிஷத்து அர்த்தம் கர்மகாண்டம் ஞானகாண்டம்னு ரெண்டு எடுத்துட்டோம்னா கர்மகாண்டம் நமக்கு வந்து போகத்தை கொடுக்கறது, ஞானகாண்டம் வந்து முக்தியை கொடுக்கறது. சோ புக்தி முக்தி கிருத்து சத ஆகமஹா ஏகாந்த சமாதேசன தத்பரஹா, ஒரு ஹித உபதேசத்தை செய்வதில் ஏகாந்தமாக இருக்கு. ஏகாந்தம்னா நியமேன கட்டாயம் அந்த வேதத்தில் கூறி இருக்கக்கூடிய அத்தனை விஷயமுமே நமக்கு வந்து ஒரு உபதேசத்தை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கு. அதனால ஏகாந்த விதிபூர்வ கட்டாயமாக சமாதேசன உபதேசத்தை செய்வதில் தத்பரகா சதாகமஹா, ஈடுபட்டு இருக்கக்கூடிய சதாகமஹா நல்ல ஆகமம்ங்கிறது. கஸ்ய ஆனந்த நிஸ்பந்தம் ந விததாதி, யாருக்குதான் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது இல்ல, எல்லா விதத்திலும் நமக்கு போகத்தையும் கொடுக்கறது, இக பலபோகமும் கொடுக்கறது, அமுத்திர பலபோகத்தையும் கொடுக்கறது, அதை தவிர வந்து மோக்ஷம்ங்கிற ஒரு ஒரு இதையும் கொடுக்கறது, புனர்ஜென்மம் இல்லாத ஒரு ஸ்திதியும் கொடுக்கறதுக்கு உபயோகமா இருக்கு. எல்லா விதத்திலையும் நமக்கு வந்து உபதேசத்தை கொடுக்கறது, ஹிதத்தை உபதேசிக்கலயே வந்து நமக்கு குறியா இருக்குது. கஸ்ய ஆனந்த நிஸ்பந்தம் நவிததாதி, எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா தான் இருக்கு இல்லையா, யாருக்குதான் ஆனந்தத்தை கொடுக்கல? இந்த சதாகமஹாங்கிற வேர்டு இருக்கோ இல்லையோ, அதுதான் நமக்கு வந்து ஒரு க்ளூ வேர்டு. அந்த சத்து ஆகமஹாங்கிற வேர்டு இல்லைன்னா மத்தது எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த டபுள் மீனிங் ஒட்டவே ஒட்ட போறது இல்லை.
அந்த டபுள் மீனிங் எப்போ ஒட்டும், சதாகமஹாங்கிற வேர்டுனால தான். அதனால தான் பதப்பிரகாஷ் பதப்பிரகாஷ்யத்துவம் சப்தசக்தி மூலம் வஸ்துனா வஸ்து. ஸோ இப்போ வஸ்து என்ன, நீ சொல்ற சங்கேதம் எனக்கு புரிஞ்சுடுத்து பானுட்டும் அவனுக்கு வந்து இண்டிகேட் பண்ணணும். அவன் யாரு, அவனுக்கு எப்படி சதாகமஹா சதஹா ஆகமஹா அப்படின்னு நல்லா வந்திருக்கான். இங்க வியாக்கியானத்துல வந்து சுந்தர புருஷஹான்னு டிரான்ஸ்லேட் பண்றார். ஓகே, அவன் வந்திருக்கானே ஒருத்தன், அவனுடைய ஆகமம் வருகைங்கிறது யாருக்குதான் ஆனந்தத்தை கொடுப்பதில்லை, ஆனந்த நிஸ்பந்தம், ஆனந்தத்தினால் சலனமில்லாத ஒரு தன்மையே, அப்படியே ஆனந்தத்தினால பூரிச்சு போய் அப்படியே நிற்கிறது இருக்கு இல்லையா, அந்த ஸ்டன்ட் வித் ஹாப்பினஸ், அது வந்து அவனுடைய ஆகமம்ங்கிறது யாருக்குதான் அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கவில்லை. அவன் எப்படிப்பட்டவன், புக்தி முக்தி கிருது, புக்தி போகத்தை கொடுக்கக்கூடியவன், சுரதம் ரதி மூலியமாக ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடியவன், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவன், முக்தி கிருத்து, முக்தினா வியோக வியோக துக்கத்திலிருந்து அவன் மோட்சத்தை கொடுக்கறான். சோ போகம் போகத்தை கொடுக்கறான், முக்தி கிருத்து முக்திங்கிறச்சே வியோக துக்கம், விரகத்திலிருந்து ஏற்படக்கூடிய ஒரு துக்கத்திலிருந்து நமக்கு ஒரு மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன். ஏகாந்த சமாதேசன தத்பரகா, ஏகாந்தமாக எங்க மீட் பண்ணலாம், தனிமைங்கிறதா அர்த்தம். ஏகாந்தேன வேதத்துக்கு வந்து நியமேனன்னு எடுத்துக்கிறோம் டெஃபினட்டான்னு, இங்க வந்து தனிமைன்னு எடுத்துக்கணும். தனிமையில் எங்கு பார்க்க போகிறோம் என்ற சங்கேத ஸ்தானத்தை அவன் சொல்றாங்கிறது தெரியுது. சோ ஏகாந்த சமாதேசன தனிமையை, தனிமையில் பேச வேண்டும் என்பதில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய, இங்க வாயே இப்படி வாயே அப்படின்னு அவன் மாட்டுக்கு ஜெஸ்டர் சொல்லிட்டே இருக்கானோ என்னமோ. ஏகாந்த சமாதேசன தத்பரஹா, தனிமையில் பார்க்க பேச வேண்டும் என்பதில் ஈடுபட்டவனாக இருக்கும் சதாகமஹா. அவன் என்னோட பேசணும்னு ஆசைப்படுறாங்கிறது, ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஜெஸ்டர்ங்கிறத இவ தெரிவிக்கிறாங்க ரைட்டா. சோ ஏகாந்த சமாதேசன தத்பரஹா, இதுல என்ன, காச்சித்து சங்கேததாயினம் ஏவம் முக்கியா விருத்தியா சம்சத்தின்னு மொத்தம் போட்டு விடுறார். சங்கேததாயினம் சங்கேதத்தை சொல்லக்கூடிய சங்கேதஸ்தானம், ரெண்டு பேரும் மீட் பண்ணலாங்கிற அந்த சங்கேதஸ்தானத்தை சொல்லக்கூடிய ஒரு நாயக்கனுக்கு இப்படி முக்கியா விருத்தியா, முக்கியா விருத்தியாங்கிறச்ச வெஞ்சனா, வெஞ்சனா மூலியமாக அவ தெரிவிக்கிறா, நீ வந்திருக்க எனக்கு புரியறது அப்படிங்கறத அவ தெரிவிக்கிறா. அது அந்த சத ஆகமஹான ஸ்துதி ரூபத்தினால தெரியறது. ஐ எம் நாட் அவர்ஸ் டு யுவர் இது, நான் உனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலையே அதனால இவளுக்கு தன் நம்மளை பிடிக்கலையோ அப்படின்லாம் நீ நினைக்காத, அந்த நாயகனுக்கு தெரிவிக்கிறாங்க. சதாகமஹாங்கிற வேர்டை வச்சுண்டு எனக்கு ஆசை இருக்கு, உன்னை ஸ்தோத்திரம் பண்றேங்கிற மாதிரி அங்க வஸ்து வியஜ்யம். சரியா, நெக்ஸ்ட் வந்து அர்த்தசக்தி மூலத்துக்கு போறார். சோ சப்தசக்தி மூலத்துல வஸ்துனா அலங்காரம் ஆயிடுத்து, வஸ்துனா வஸ்து ஆயிடுத்து. இப்போ அர்த்தசக்தி மூலம், அர்த்தசக்தி மூலத்துல ஃபர்ஸ்ட் வந்து அவர் எடுக்கிறது ஸ்வத சம்பவியில வஸ்துனா வஸ்து எப்படி பதப்பிரகாஷ்யம் இருக்கு. சாயம் ஸ்நாதம் உபாசிதம் மலையஜயன அங்கம் சமாலேபிதம் யாதோ அஸ்த அஸ்தாச்சல மௌலிம் அம்பரமணிஹி விசிரப்தம் அத்ராகதிஹி ஆச்சரியம் தவ சௌகுமாரியம் அபிதா கிளாந்தாசி ஏனாதுனா நேத்ரத்வந்த நேத்ரத்வந்தம் அமீலன வியதிகரம் சக்னோதி தே நாசித்தும். ஒரு நாயிகா தன்னுடைய கணவன்ட இருந்துட்டு வந்திருக்கா, ஆர் ஷி ஹஸ் ஹேட் அன் அஃபேர் வித் சம்மன், அந்த உபநாயகன் அந்த நாயகனை பார்த்துட்டு அவ வந்திருக்கா, அவனோட சேர்ந்து இருக்கிற அந்த சிரம சின்னங்களை மறைக்கிறதுக்காக அவ குளிச்சுட்டு மேல வந்து சந்தனத்தை எல்லாத்தையும் போட்டுண்டு அவ வரா. வந்தாலும் அந்த சிரமம், அந்த ஃபெட்டீக், அவ உடம்புல இருக்கிற அந்த ஃபெட்டீக் வந்து நன்னா தெரியறது. ஆர் சகி வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணிடுறா, அதை ஐடென்டிஃபை பண்ணி அவ கேக்குறா, உன்னுடைய சௌந்தர்யம் வந்து ரொம்ப ஆச்சரியமான சௌந்தர்யமா இருக்கே உங்ககிட்ட இருக்கிறது, என்ன ஆச்சரியம், சாயம் ஸ்நானம் உபாசிதம் இல்ல வீட்டு வேலை. சோ இஃப் ஷி இஸ் கோயிங் டு சே எனி இது இல்ல, அதாவது எக்ஸ்கியூஸ் மாதிரி ஏதாவது சொல்லணும்னு ட்ரை பண்ணா கூட அந்த எக்ஸ்கியூஸ் எல்லாம் எதுவுமே ஒர்க் ஆக போறது இல்லைங்கிறதுக்காக இங்க சொல்றா. சோ சாயம் ஸ்நானம் உபாசிதம், சாயந்திர வேளையில வந்து ஸ்நானம் பண்ணிருக்க,
அதனால வீட்டு காரியங்கள்லாம் முடிச்சுட்டு அப்படியே வரேன், அதனால எனக்கு வந்து களைப்பா இருக்குன்னு நீ எக்ஸ்கியூஸ் சொல்லவே முடியாது. சாயந்தர வேளையில இங்க ஸ்நானம் வேற பண்ணிட்டு நீ வந்திருக்க, ரைட்டா? சோ சாயம் சாயந்திர வேளையில் ஸ்நானம் உபாசிதம் ஸ்நானத்தை நீ வந்து சேவிச்சிருக்க, அதாவது ஸ்நானம் பண்ணிருக்க. அதுக்கு மேல மலையஜேன அங்கம் சமாலேபிதம், மலையஜேன சந்தன ரசத்தினால அங்கம் உன்னுடைய அங்கங்களானது சமாலேபிதம் பூசப்பட்டு விட்டன. இந்த மேல சந்தனத்தை போட்டு இருக்க வேற, ரைட்டா? சோ இல்ல இல்ல ரொம்ப சூடு, அதனால இன்னைக்கு இட் வாஸ் அ வெரி ஹாட் டே, அதனால வந்து எனக்கு சிரமம் தெரியறது ஃபட்டிக் இருக்குன்னு சொல்லலாம்னா அதுவும் முடியாது. மேல சந்திரனத்தை பூசிட்டு இருக்க அங்கத்துல இதனாலயும் நீ வந்து எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியாது. யாத்தகா அஸ்தம் அச்சல யாத்தகா அஸ்தாச்சலம் அம்பரமணிகி. சோ அஸ்தாச்சல மௌலிம் அஸ்தமனமாகற அந்த மலையினுடைய மௌலின்னா அடிவாரம் எடுத்துக்கலாம், இல்ல தலை, ரெண்டுமே உண்டு. அந்த மௌலி அந்த அஸ்தாச்ச அஸ்தமனமாகற மலையினுடைய ஒரு தலையில் பின்வரையில் அம்பரமணிகி, அம்பரம் ஆகாசத்தில் மணி. தண்டிக்கு ரொம்ப ஃபேவரட் வேர்ட் இது, தண்டி தசகுமார சரித்திரத்துல யூஸ் பண்ணுவார். அம்பரமணிகி அந்த ஆகாசத்துல வந்து ஒரு மணி மாதிரி பிரகாசிக்க கூடிய அந்த சூரியன் வந்து அஸ்தமனம் ஆயிட்டான். யாத்தகா விஸ்ரப்தம் அத்த ஆகதிகி, சோ அதனுடைய எஃபெக்ட் என்ன? இந்த சூரியன் வந்து அஸ்தமனம் ஆயிட்டான்னா சூரியன் வெயில் ஜாஸ்தியா இருக்கோ இல்லையோன்னு எக்ஸ்கியூஸ் சொல்லவும் முடியாது. அப்புறம் விசிரப்தம் அத்த ஆகதிகி, இல்ல பரபரப்பா நான் வந்து ஓடி வந்தேனோ இல்லையோ உன்னை பாக்கணுங்கிறதுக்காக அதனால உடம்புல அந்த சிராந்தி, அப்படியும் இல்லையே நீனா வந்து அலுங்காம குலுங்காம அப்படியே விசிரப்தம் அத்த ஆகதிகி, எந்த ஒரு உனக்கு ப்ராப்ளமும் இல்லாம இருந்திருக்கு, இல்ல இது வழியா வந்திருக்க தோப்பு வழியா வந்திருக்க, அதனால வெயிலினுடைய சான்சஸும் கிடையாது, அப்படியே சாயாவனுடைய ஒரு கன சாயாவும் இருந்திருக்கு, அது வழியா நீ நடந்து வந்திருக்க, இனிமே எந்த விதமான எக்ஸ்கியூஸும் கொடுக்க முடியாதோ இல்லையோ. அடுத்தா ஆச்சரியம் தவ சௌகுமாரியம், என்ன ஒரு ஆச்சரியமான அழகுமா உனக்கு. அபிதஹா கிளாந்தாசி, ஏன எதனால் அதுனா. சோ அபிதஹா கிளாந்தா அசி, இதெல்லாம் இருந்த பொழுதிலும் நீ வந்து கிளாந்தா அசி, ரொம்பவும் அதுனா உனக்கு வந்து அபிதஹாங்கிறச்சு உள்ளும் வெளியிலையும், சோ உனக்கு உள்ளுக்குள்ளேயும் ஒரு ஒரு ஃபெட்டிக் இருக்கு, மனசுலயும் ஒரு ஃபெட்டிக் இருக்கு. அதாவது ஒரு நன்னா என்ஜாய் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் தேர் இஸ் அ லேங்கர் தட் இஸ் தேர் இன் த பாடி and in the mind, ரெண்டுமே இருக்கு உனக்கு. அதனால வந்து பகிஹி அந்தஹாச்ச க்ளாந்தா அசி இதி அபிதஹா க்ளாந்தா அசி, அதனால ஏன அதுனா இப்பொழுது எப்படி இருக்க நீ அப்படின்னா இப்போ கூட அதுனா நேத்திர துவந்தம் அமீலன வியதிகரம் அசிதும் தே நேத்திர துவந்தம், உன்னுடைய இரண்டு கண்களும் அமீலன வியதிகரம் அசிதும் ந சக்னோதி. அமீலன வியதிகரம் மூடுவது என்ற ஒரு வியதிகரம் எஃபர்ட், அந்த எஃபர்ட் அதாவது மூடாமல் இருப்பது என்ற ஒரு எஃபர்ட் இருக்கோ இல்லையோ, அந்த எஃபர்ட் வந்து செய்வதற்கு ந சக்னோதி பண்ண முடியல. தட் இஸ் இதால உன்னால வந்து திறந்து வச்சுக்க முடியல உன்னுடைய கண்ணை, அப்படி தானா கண்ணு மூடுறதும் அதாவது இந்த ரொம்ப இருக்கிறச்சு நம்மள முகம் உன்னுடைய இரண்டு கண்களே நேத்திர துவந்தம் அமீலன வியதிகரம் யதா சியாது ததா அசிதும் ந சக்னோதி. அந்த அமீலன வியதிகரம் ஒரு ஒரு மூடுவது என்ற ஒரு இதை மறுபடியும் மறுபடியும் அதுல பிரவர்த்திக்கிறதுங்கிறது இருக்கே, அதை வந்து முடியாமல் இருப்பதுங்கிறது உன்னால முடியல. சோ டபுள் நெகட்டிவ் போட்டு சொல்ற, மறுபடியும் மறுபடியும் உன் கண்ணு அப்படியே மூடுறதே இப்ப கூட அதுனா அதுனா இப்பொழுது. சோ நீ அவனோட இருந்துட்டு வந்திருக்க, குளிச்சுட்டு குளிச்சும் உனக்கு வந்து சிரமம் போகல, சந்தன ரசத்தை பூசிண்டும் சிரமம் போகல, சூரியனும் அஸ்தமனம் ஆயிட்டான், மெதுவாதான் அலுங்காம வந்திருக்க, நீ பரபரப்பே இல்லாமல் வந்திருக்க, இது என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு ஒரு மென்மைமா உங்ககிட்ட இருக்கிறது. இந்த மென்மை வந்து உன்னை இப்படி சிரமமா ஆக்குறதே அப்படிங்கிறா, ஏதோ இது இப்படி ஒரு சி ஷி இஸ் நாட் டைரக்ட்லி எக்ஸ்பிரஸிங் தட் நீ இன்னொருத்தனோட இருந்திருக்க அப்படின்னு சொல்லல இல்லையா.
கிளாந்தா அசிங்கிற வஸ்து இருக்கு. அந்த வஸ்துனால நமக்கு என்ன தெரியறது? கிருத பரபுருஷ பரிச்சயா கிளாந்தாசி. அது ஆச்சரியமான தவ சௌகுமாரியம் அதுனா கிளாந்தாசி அப்படிங்கிற அந்த ஆச்சரியம் தவ சௌகுமாரியம். அதனால ஏன்னா அதுனா கிளாந்தாசிங்கிற பார்ட்டு தான் நமக்கு வஸ்து, அதுதான் வாச்சியார்த்தம். அந்த வாச்சியார்த்தத்தில இருந்து உனக்கு என்ன இப்ப ஏற்பட்ட ஒரு ஆச்சரியமான மென்மை இருக்குமா, நீ இப்பவும் வந்து அப்படியே வாடி போயிருக்கியே அப்படின்னு கேக்குறச்சே, அதுல இருந்து நமக்கு தெரியக்கூடியது என்ன? கிருத பரபுருஷ பரிச்சயா, மற்ற இன்னொரு ஒரு புருஷனோட நீ இருந்திருக்க, பரிச்சயம் ஏற்பட்டிருக்கு உனக்கு அப்படிங்கிற வஸ்து நமக்கு தெரியறது. அதுல வந்து அதுனாங்கிற பதம் ஏன் தியோத்தியம்னா, இத்தனை விஷயங்கள் இருந்த பொழுதிலும் அதுனா அதுதான் பிரதானமாக அந்த கேட்டலிஸ்ட். அதை மனசுல வச்சுட்டா சரியா போயிடும் பத பிரகாசியம்னா என்னன்னு புரியும். சோ அது வந்து ஒரு ஒரு இண்டிகேட்டரி ஃபேக்டர் மாதிரி ஆயிடுறது. இட் இஸ் இட் பிகம்ஸ் த சஜஸ்டார். சரியா? நெக்ஸ்ட் வந்து ஸ்வத சம்பவி வஸ்துனா அலங்கார துவனி. ஒரே நிமிஷம். தத் அப்ராப்தி மகாதுக்க விலீன அசேஷ பாதகா தச்சிந்தா விபுலாஹ்லாத க்ஷீண புண்ணிய சயா ததா சிந்தயந்தி ஜகத்சூதிம் பரபிரம்ம ஸ்வரூபிணம் நிருச்சுவாசதையா முக்திம் கதான்யா கோபகன்யகா. விஷ்ணு புராணத்துல இருக்கிற ஸ்லோகம் இது. யுக்மகம்னு பேரு. ரெண்டு ஸ்லோகமும் சேர்ந்து அன்வயமாகும். ஒரு கோபகன்யகா, கோபஸ்திரீ வந்து முக்திம் கதா, அந்யா கோபகன்யகா. பல பேர் கோபிகைகளுடைய ஒரு விவகாரத்தை வந்து வர்ணிக்கரிச்சு விஷ்ணு புராணத்துல அவர் வந்து சொல்றார், அந்யா கோபகன்யகா, ஒரு பெண்ணானவள் நிருச்சுவாசதையா முக்திம் கதா, உச்சுவாசம் நிருச்சுவாசதையா. நிருச்சுவாசதையானா பிராணன் போகாமலேயே, அதாவது நது விதேக முக்தி, பிராணன் போகாமலேயே அவ அப்படியே அந்த கண்ணனை யோசிச்சுட்டே இருக்கிறச்சே அவ முக்தி அடைஞ்சிட்டாங்கிற. எப்படி அவ எந்த எப்பேற்பட்ட கண்ணனை அவ நினைச்சிட்டு இருந்தா? சிந்தையந்தி ஜெகத்சூதிம், இந்த உலகத்துக்கே வந்து சிருஷ்டி கர்த்தாவா இருக்கக்கூடியவர். என்ன பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி எத் பிரயந்தி அபிசம்பிஷந்தி தத் விஜிஜாசஸ்வ தத் பிரம்ம. அதனால ஜெகத் சிருஷ்டி ஸ்திதி லயத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த கண்ணன் கிருஷ்ணன். சோ ஜெகத் சூதிம், ஜெகத்துக்கு உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடிய அந்த கண்ணன். பரபிரம்மஸ்வரூபிணம், சாட்சாத் பரபிரம்மஸ்வரூபம் ஈஸ்வராவஸ்தையில இருக்கிறச்சே கிருஷ்ணனாக இருக்கார், அவ்வளவுதான். அதுல ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. மாயா சபலிதமா இருக்கிறச்சு இங்க வந்து கண்ணன்னு பேரு விளையாட்ட காமிக்கிறான், அல்லது இல்லைன்னா அவன் வெறும் பரபிரம்மஸ்வரூபம் தான் அவன். அந்த ஸ்வரூபிணம் சிந்தையந்தி யோசிச்சுட்டே இருக்கிறச்சே கோபகன்யகா நிருச்சுவாசத்தையா அந்த சரீரத்துல இருந்து கொண்டேயே முக்தியா அடைஞ்சுட்டா. அதுக்கு வந்து ரெண்டு அட்ஜெக்டிவ் போடுறார். என்ன எப்படிப்பட்டவள் அவள் அந்த கோபகன்யகானா? தத் அப்ராப்தி மகாதுக்க விலீன அசேஷ பாதகா. பாபமும் போகணும் புண்ணியமும் போகணும், அப்போதான் வந்து முக்திங்கிறத அடைய முடியும். வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயாக க்ஷீயந்தே சஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. அந்த பிரம்மஸ்வரூபத்தை பார்த்த மாத்திரத்துல நமக்கு வந்து வித்யதே ஹிருதய கிரந்தி, அந்த ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அந்த கிரந்தி, அந்த ஜென்ம புனர்ஜென்மாங்கிற அந்த ஒரு இது வந்து நமக்கு விட்டுடுறது. சித்தியந்தே சர்வசம்சயாக, எல்லா விதமான ஒரு சம்சயங்கிறச்சு டவுட், இது எது நித்தியமா அனித்யமா, அந்த சம்சயாத்மா வினசியதிங்கிற மாதிரி அந்த சம்சயமே இல்லாமல் போயிடுறது. அப்போ உங்களுக்கு வந்து மோட்சம் அடையலாம். அது எப்போ? க்ஷீயந்தே அஸ்ய கர்மாணி, அஸ்ய கர்மாணி க்ஷீயந்தே. கர்மங்கள் அழியறதுன்னா கர்மம் அழியறது கிடையாது, கர்மாவினால் ஏற்படக்கூடிய பாபமும் புண்ணியம். இந்த பாப பலன் புண்ணிய பலன் வந்து மூன்று விதமா இருக்கு. ஆகாமி, சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமி அப்படின்னு மூணு. சஞ்சித கர்மாங்கிறது ஒண்ணு, ஏற்கனவே பல ஜென்மாக்கள்ல நம்ம செய்த பாபம் புண்ணியம் இவைகள்லாம் சேகரித்து வச்சுட்டு இருக்கோம். இன்னொன்னு பிராரப்த கர்மான பேரு. இந்த சமயத்துல இது ஃப்ரூஷன் ஆரம்பிக்கிறது, பலிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறது, அதுக்கு வந்து பிராரப்த கர்மான்னு பேரு. இந்த சரீரத்தை நம்ம வந்து எடுத்துட்டு வந்திருக்கோங்கிறதே ஏதோ ஒரு பாப புண்ணிய விசேஷத்தினால, கர்ம பலனாலதான், அதுக்கு பிராரப்த கர்மான பேரு. அந்த பிராரப்த கர்மா முடிகிற வரையில்ங்கிறது
அந்த சரீரம் இருக்கிற வரையில் அந்த பிராரப்த கர்மாவை அனுபவிச்சுட்டு இருக்கோம்னு பேரு. ஒருவேளை நமக்கு முக்தி அடைஞ்சிட்டோம், தஸ்மின் திருஷ்டே பராவரே சதி, அந்த சஞ்சித கர்மாவும் போயிடும், ஆகாமி கர்மாவும் போயிடும், இது எல்லாமே போய் நமக்கு அந்த பிராரப்த கர்மா முடிவு வரையில், விச் இஸ் ஷரீர பாதம் ஏற்படும் வரையில் அந்த இடத்துல இருந்துருப்போம். ஜீவதி சதி முக்தஹ அப்படின்னு ஜீவன் முக்தகாங்கிறதுக்கு அதுதான் லட்சணம். இந்த பிராரப்த கர்மாவை அனுபவிச்சுட்டே இருப்பான், அந்த தேகம் போன உடனே மோட்சம், அவ்வளவுதான். இதுல பாபங்கள் அழியணும், புண்ணியங்களும் அழியணும், இது வந்து கேன்சல் அவுட் ஆகாது. நான் ஏராளமாக பாபம் பண்றேன், எக்கச்சக்கமா நான் வந்து சேரிட்டியும் கொடுக்கறேன், ரெண்டும் கேன்சல் அவுட் ஆகட்டும், ஏன்னா கேன்சல் ஆக போறது இல்ல. அதாவது சொல்லுவார், பாபம் நிறைய பண்ணிருந்தா ஒரு ஜந்துவனுடைய ஜென்மா எடுக்கிறோம், ஜந்துவனுடைய ஜென்மாவை எடுக்கிறச்சு மாட்டு ஜென்மாவா எடுக்கிறோம், கோ ஜென்மான்னா மேபி எங்கேயோ ஒரு இதுல புச்சரோட இதுல இருப்போமோ என்னமோ, இல்லைன்னா ஒரு கோஷாலையில இருப்போமா இருக்கலாம், நாய் ஜென்மமா இருந்தா தெருநாயா இருக்காது, பக்கத்துல ஏசி கார்ல ஐஷன் போவாளா இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ், எதுவா இருந்தாலுமே அந்த பாபத்துக்கு உண்டான பாபத்தை அனுபவிக்கணும், புண்ணியத்துக்கு உண்டான புண்ணியத்தை அனுபவிக்கணும். இங்க கோபகன்யாக்காக என்னாச்சுன்னா, பாபத்தையும் அனுபவிச்சு முடிச்சுட்டா, புண்ணியத்தையும் அனுபவிச்சு முடிச்சுட்டா கோபிகா. எப்படி ததா பிராப்தி மகாதுக்கம், கண்ணம் கிடைக்கலையே அப்படிங்கிற விரகத்துல இருக்காளாம், அந்த மகாதுக்கம் தத் அப்பிராப்தி, கிருஷ்ணனை அடைய முடியலைங்கிற ஒரு பெரிய துக்கம் இருக்குல்ல, அந்த துக்கத்தினால விலீன அசேஷ பாதகாக. சோ எல்லா விதமான பாதகம் பாபங்களுமே, பாபத்தினுடைய பலன் எல்லாமே அசேஷ பாதகா. சோ அந்த அசேஷங்கிறச்சு சஞ்சிதம் ஆகாமி சகல விதமான பாபங்களினுடைய ஒரு பலனுமே விலீனம் அப்படியே அழிஞ்சு போயிடுது, லீனம் அடைஞ்சு விடுத்து, ஒண்ணும் நாசம் அடைஞ்சு போயிடுது. அடுத்தது புண்ணிய பலன் போகணுமோ இல்லையோ, புண்ணியத்தினுடைய ஒரு சுக்ரதத்தினுடைய ஒரு எஃபெக்டா வந்து கண்ணனையே நினைச்சுட்டு இருக்கிறது. தத் சிந்தா, அந்த சிந்தா அவனை பத்தி தன் மனஸ்கா ததாலாபா தத் விசேஷ்டா தத் ஆத்மிகா தத் குணானேவ காயந்தியோ நாத்மாகாராணி சஸ்மருகு. கோபிகைகள் எப்படி இருந்தான்னா, தன் மனஸ்காக அவனையே மனசுல நினைச்சுட்டு இருந்தா, தத் ஆலாபாக எந்த பேச்சு எடுத்தாலும் கண்ணன் தான் பேச்சு, தத் ஆலாபாக தத் விசேஷ்டாக அவனுக்காக தயிர், அவனுக்காக பால், ஒவ்வொரு ஆக்ஷனும் கண்ணனுக்காக. ஏன்னா அவ வந்து குழந்தைகளையே கண்ணனாக தான் பாவிச்சா, யாருமே தன்னுடைய குழந்தை தனி கண்ணன் தனின்னு பாவிக்கல, எல்லா இடத்துலயுமே அந்த கண்ணனுடைய ஸ்வரூபத்தை பார்த்தா. அதனால தத் விசேஷ்டாக தத் ஆத்மிகாக தத் குணானேவ காயந்தியோ. சோ தத் சிந்தா விபுலம், ஏராளமான சிந்தைங்கிறது வந்து சும்மா விபுலம்னு சொன்னதுனால அது வந்துடாது, தத் சிந்தாங்கிறச்சு, அதனால ஏற்படுற விபுல ஆஹ்லாதம், ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கு பாரு, அது வந்து எத்தனையோ ஜென்மங்களினுடைய புண்ணிய பல விசேஷம், அந்த கண்ணனை பத்தின ஒரு சிந்தைங்கிறது மனசுல இருக்கு. அதனால அந்த க்ஷீண புண்ணிய சயா, அந்த புண்ணியங்களினுடைய குவியல் இருக்கே, அந்த குவியல் அப்படியே அழிஞ்சு விடுத்தான். எதனால, தச்சிந்தா விபுல ஆஹ்லாதம், அவனை நினைச்சுட்டு இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஏராளமான ஒரு ஆஹ்லாதம், மனசுல இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் பூரிப்பு, அந்த பூரிப்பினால் சகலவிதமான புண்ணிய பலனும் வந்து க்ஷீணம் அடைஞ்சுடுத்து. அப்படிப்பட்ட கோபகன்யகா சத்தியோ முக்திஹி தானே, இதுல வேற என்ன, பாபமும் அழிஞ்சுடுத்து புண்ணியமும் அழிஞ்சுடுத்துன்னா வேற என்னங்க. சத்தாத அப்பிராப்தி, அவனை அடைய முடியாததுனால என்ன ஒரு பெரிய துக்கம் இருக்கோ, என்ன ஒரு துக்கத்தை அனுபவிக்கிறாளோ, ராசபஞ்சகத்தை படிக்கணும், அந்த ராசபஞ்சகத்தை படிச்சா புரியும் என்ன ஒரு இது தெரியுமோ, பாகவதத்துல அந்த அவன் கடைக்கிலி அவன் இல்லையேன்னுட்டு அவன் இந்த கோபிகைகள் வந்து தவிக்கிற தவிப்பு அதுல தெரியும். அந்த தவிப்பு என்னன்னா, ஒரு பாபத்தினுடைய ஒரு பலன் தானே நம்ம தவிக்கிறதுங்கிறது, துக்கத்தை அனுபவிக்கிறதுங்கிறது. அப்ப அசேஷ பாதகம் அங்க போயிடுத்து, அவன் இல்லாத அவ்வளவு பெரிய ஒரு துக்கத்தை அனுபவிச்சான். அதே அவனை பத்தி நினைச்சுட்டே இருக்கிறச்சு அந்த 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 ரசனை மனசுலயே நம்ம சுவைக்கிறோம், இன்னைக்கு என்ன கண்ணனை நேரம் பாக்குறோமா பாக்கலையா, மனசுல பார்த்துட்டே தானே இருக்கும், அதுதான் அந்த சிந்தனை, அதனால ஏற்படக்கூடிய ஒரு ஆஹ்லாதம், அது புண்ணிய விசேஷம். ரெண்டுத்தையும் அனுபவிச்சு முடிச்சாச்சு, அப்ப பாக்கி என்ன, பரபிரம்ம ஸ்வரூபம் இல்லையா, சிந்தையந்தி ஜகத்சூதிம் பரபிரம்ம ஸ்வரூபிணம் நிருச்சுவாசதையா முக்திம் கதான்யா கோபகன்யகா. உபனிஷத் அர்த்தம்,
உருவகலைய நிபத்தம்னாரு. உபனிஷத்தினுடைய அர்த்தமே முக்தி மோக்ஷம் பரபிரம்ம ஸ்வரூபம். அவனை கொண்டு வந்து அந்த உரல்ல கட்டிட்டா என்ன வரமிமம் உபதேசம் ஆத்ரியத்வம் நிகமவனேஷு நிதாந்த 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 சாரிணாவா நிதாந்த சாரகிண்ணா. அப்படியே அந்த ஆகமத்துல வாழ்ந்து வாழ்ந்து கர்மகாண்டத்துல வாழ்ந்து அப்படியே சோர்ந்து போய் இருக்கிறவர்களே, நீங்க வந்து ஏன் எங்க பார்த்தாலும் வந்து போய் அலைஞ்சுட்டு இருக்கேள். இவனுக்கு இந்த இந்த ஒரு உபதேசத்தை நான் சொல்றேன் கேளுங்கோ. ஆத்ரியத்வம் என்ன? விசினித பவனேஷு வல்லவீனாம், வல்லவீனாம் பவனேஷு. அந்த கோபிகைகள் இருக்காளே அவளுடைய வீட்டுல போய் நீங்க தேடுங்கோ அந்த உபனிஷத் அர்த்தம். நீங்க படிக்கிற அந்த உபனிஷத்தினுடைய ஒரு அர்த்தம் என்ன? அந்த பரபிரம்ம ஸ்வரூபம் அது அங்க உரல்ல கட்டி போட்டிருக்குப்பா. உபனிஷத் அர்த்தம் உலுவுகலைய நிபத்தம். ஏன் வராது? நிருச்சாசதையா முக்திம் கதான்யா கோபகன்யகா. அத்த ஜன்ம சகஸ்திரைஹி உபபோக்தவ்யானி துஷ்கிருத சுகிருத பலானி வியோக துக்க சிந்தன ஆஹ்லாதன ஆஹ்லாதாபியாம் வியோக துக்க சிந்தன ஆஹ்லாதாபியாம் அனுபூதானி இது உக்தம் ஏவம் ச அசேஷ சய பத தியோத்யே அதிசயோக்தி. ஜென்ம சகஸ்ரேகி உபபோக்தவ்யானி, ஆயிரம் ஜென்மாக்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு துஷ்கிருதம் சுகிருதம் கெட்ட செயல் நல்ல செயல் அவைகளினுடைய பலன் அதுதான் பாபம் புண்ணியம். சோ அந்த அந்த செயல்லேருந்து ஒரு அபூர்வம், அந்த அபூர்வம் வந்து ஃப்ரூஷன் ஆகிற சமயத்துல அதுக்கு பாபம் புண்ணியம் அதுதான் அந்த துஷ்கிருத பலம் சுகிருத பலம். இவைகளை வந்து அனுபவிக்கிறதுங்கிறது எதனால அனுபவிக்கிறார்? வியோக துக்கத்தினால துஷ்கிருத பலனையும் சிந்தன ஆஹ்லாதத்தினால சுகிருத பலனாக அனுபவிக்கிறார். சோ வியோக துக்கத்தினால வியோக துக்கம்ங்கிறது ஒரு ஒண்ணு. சிந்தனசிய ஆஹ்லாதா, அந்த சிந்தனேன யஹா ஆஹ்லாதா உற்பத்தியதே தேன அனுபூதம். அதனால சிந்தன அவரை நினைப்பதினால் என்ன ஒரு சந்தோஷமோ அவை இந்த துக்கம் சந்தோஷம் சுகதுக்கம் தானே நமக்கு பாப புண்ணியத்தினுடைய ஒரு இது. அந்த ரெண்டுத்தும் சமமா போயிடுத்துன்னா முக்தி. அதனால இவைகள்னால அனுபூதானி இது உக்தம். இது வந்து வாச்சியார்த்தம். அதுல அசேஷ அண்ட் சய அப்படிங்கிறார். அசேஷங்கிறச்சு அசேஷ பாத்தகான்னுட்டு எல்லா பாபங்களும் போயிடுறது, புண்ணியத்தினுடைய ஒரு குவியல் அழிஞ்சுடுறது, க்ஷீண புண்ணிய சயா அப்படின்னுட்டு அந்த குவியல் அண்ட் அசேஷம் எல்லாமே மீதம் இல்லாமல் அப்படின்னு. சி ஜென்ரலி மீதம் இல்லாமல்னு சொல்றச்சு பிராரப்த கர்மாவையும் சேர்த்து ஆயிடுறது. அப்ப நிருச்சுவாசத்தையான்னு சொல்றச்சு பிராணன் போகாமலேயே பிராண உத்கிரமணம் வினா அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையோ. பிராரப்த கர்மா இன்னும் இருந்துட்டு இருக்கிறதுனால அத்வைத வாசனைப்படி நமக்கு அந்த சரீரம் இருந்துட்டு இருக்கிற வரையில் பிராரப்த கர்மாவை அனுபவிச்சுட்டு இருக்காங்கிறது இருந்துட்டு இருக்கு. அதனால அது வந்து அதிசயோக்தின்னு சொல்றது, கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்றது இல்லையா. அதனால அந்த ரெண்டு இடத்துலயுமே அதிசயோக்தி அலங்காரம் நமக்கு வந்து இந்த அசேஷங்கிற பதத்தினாலையும் சயங்கிற பதத்தினாலையும் தெரியறது. சிந்தையந்தி ஜகத்சூதிம் பரபிரம்ம ஸ்வரூபிணம் நிருச்சுவாசதையா முக்திம் கதான்யா கோபகன்யகா. எக்ஸாம்பிள் எடுத்திருக்கார், எக்ஸாம்பிள். சரி இதோட நிறுத்திப்போம், நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். சரியா?